Hi friends, welcome to Kalavathi Village Foods. இப்போ இந்த கத்திரிக்காய் வச்சு நான் வந்து பஜ்ஜி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பெருசாக வரும். அதுக்காக இந்த மாதிரி குண்டா உள்ள கத்திரிக்காய் எடுத்துங்க. அது இந்த பர்பிள் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு கசப்பு இருக்காது. இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இதில் வந்து உப்பு தடவி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து உடனே கருத்து போயிடும், நம்ம தண்ணிலையும் போட முடியாது. அதனால் லைட்டாக கொஞ்சமாக உப்பு எடுத்து தடவி நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு பக்கமாகவே நம்ம அப்படியே தடவி வச்சிடலாம். அதுமாதிரி தான் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மாவு வந்து கடலை மாவு பாருங்கள். நான் வந்து இந்த கரண்டியால் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். நல்லா குமிச்சு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு நீங்கள் அளவு வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு கப்பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கப்பால் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன். சும்மா ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஜீரணமாகும். அதுக்காக வந்து எண்ணெயில் போடுறதுங்கிறனால கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து இந்த தண்ணியை வந்து அதோட நான் சேர்த்துட்றேன். இல்லை நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதையும் அதோட நான் சேர்த்துக்கிறேன். சும்மா சின்னதாக இருந்தால் போதும், பெருங்காயம்லாம் ரொம்ப தேவை கிடையாது. ஒரு வாசனைக்கு தான் உங்களுக்கு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் வந்து கத்திரிக்காயில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துங்க. இப்போ இதை வந்து நல்லா கலக்கிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு பஜ்ஜி, அதாவது பஜ்ஜி மாவு பதத்துக்கு, அது தோசை மாவு பதம் பாருங்கள், அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பூனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. அல்லைனா ஒரு ஃபோர்க் இருந்தால் கூட கலந்துக்கலாம். அல்ல பிஸ்கு வச்சு கூட நீங்கள் கலந்துங்க. கட்டியே இருக்கக்கூடாது. நீங்கள் அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடும்போது வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது, அல்லைனா ரொம்ப எண்ணெயாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காஷ்மீரி தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் இந்த ஃபுட் கலர் இருக்குது பாருங்கள், கேசரி கலர், அது கொஞ்சம் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு வந்து நல்லா அந்த ஸ்பூனாலேயே நான் வந்து நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவு உங்களுக்கு. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அப்படியே பஜ்ஜி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், தண்ணியாக இருந்தாலும் சரி இருக்காது. அதனால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பஜ்ஜியை வந்து ஒவ்வொன்றா இந்த கத்திரிக்காயை நினச்சி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் எடுத்து ரெண்டு பக்கத்தில் இப்படி நல்லா வச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து அப்படியே தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். அல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கும். அப்படியே ஒட்டி எங்கே பார்த்தாலும் மாவு சொட்டும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து இப்படியே போடுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமே இருக்கும் உங்களுக்கு. நல்லா எங்கே பார்த்தாலும் வந்து எண்ணெய் சட்டி பூரா மாவு வந்து ஒட்டிக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி அதோட வந்து பீர்க்கங்காய் செஞ்சுருக்கு பாருங்கள், அதுவும் வந்து பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வாழைக்காய் பஜ்ஜியை விட வந்து இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ பஜ்ஜியை நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் இருந்தால் கூட அது வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்றேன். எடுத்துகிட்டு மற்றதையும் போட்டுடுறேன். தீயை வந்து மீடியமாக வச்சுங்க, ரொம்ப அதிக தீ வேண்டாம். பாருங்கள் நம்ம வந்து பஜ்ஜி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நான். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.